நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவசர கால நவீன உலகத்தில் எவ்வளோ பேர் சில்வர் வெப சில்வர் பாத்திரம், அலுமினி பாத்திரம், செம்பு பித்தளை பாத்திரங்கள் எத்தனை இருந்தாலும் நம்மை வாழ வைக்கக்கூடிய மண் பொருள், நம்ம பிறந்த இந்த மண், இந்த மண் தான் வந்து நமக்கு எல்லாம் ஆணித்தரமாக இருக்குது. எந்த பொருளுமே மண்ணில் தான் கிடைக்குது. அந்த மண்ணையே வந்து அந்த பாத்திரமாக செஞ்சு விற்கக்கூடிய ஒரு சக்தியை இதனால் நாங்கள் எங்களுக்கு அந்த இறைவன் வந்து எங்களுக்கு அந்த சக்தியை கொடுத்துருக்காரு. அதனால் அதை வந்து நாங்கள் அந்த மண்பானையை வந்து மண்ணை வந்து நாங்கள் களிமண்ணை வந்து பாத்திரமாகவோ மண் பொருளாகவோ அல்லது சுவாமி உருவங்களாகவோ மற்ற மண் சிலைகள் இப்படி பல விதமான பொருட்களாக நாங்கள் வந்து செஞ்சு அந்த மண் பொருளை மக்களுக்கு நாங்கள் வியாபாரமாக கொடுத்துட்ருக்குறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நவீன காலமாக இருக்கிறது வந்து இந்த மண்பானை வந்துங்க சமைச்சு சாப்பிட்டோம்னா இதில் வந்து ப்ரெஷர் சுகர் இருக்கிறவங்க மற்ற வியாதிஸ்தர்கள்லாம் வந்து இந்த மண்பானையை சாப்பிட்டோம்னா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக குறையுதுங்க. அதே சமயத்தில் இயற்கையாக சாப்பிடக்கூடிய பொருளுக்கு வந்து என்றைக்குமே நமக்கு வந்து அழிவு கிடையாதுங்க. இந்த மண்பானைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளடைவில் எவ்வளவு நாள் நம்ம அதை பயன்படுத்தினாலும் அதனுடைய தன்மை மாறாமல் இருக்குங்க. அந்த தன்மை மாறாமல் இருக்கும். இதில் வந்து நம்ம இந்த கருப்பு சட்டிங்கிறது வந்து இந்த கருப்பு சட்டிங்கிறது வந்து புகை மூட்டத்தினால தயாரிக்கப்படக்கூடிய ஒரு பொருள். இது வந்து நாங்கள் செய்யும்போது சாதாரணமாக மண்ணிலே செய்வோம். அந்த சூளை சுடுற மட்டும் தான், அந்த சூளை வந்து சுடும்போது இந்த பானைகள்லாம் கமுத்திட்டு அதுக்கு மேலே செத்த சரிகள்லாம் போட்டு மூடி களிமண்ணை வந்து அதை அப்படியே பூரா மாதிரி மூடிடுவாங்க. பூரா மூடிட்டு ஓட்டை போடாமல் சூளை வைக்கிறதுக்கு பேர் கருப்பு சூளைங்க. அந்த ஓட்டை போடாமல் அந்த புகை பூரா இந்த கருப்பாகவே உள்ள இதை பூரா இறங்கிடுது, அந்த மண்ணில் இறங்கிடுது. பச்சை மண்ணில் இறங்குறதுனால இறங்கி அந்த புகை மூட்டத்துலேயே வெந்து முறுகிடுது. அதனால் அது வந்து இயற்கையான ஒரு கருப்பு கலராக இருக்குது. இதுக்கு வந்து பெயிண்ட்டோ சாதமோ கட்டி நாங்கள் வந்து இது பண்ணுறது இல்லை, இயற்கையான கருப்பு பொருள் தாங்க. இதை வந்து நீங்கள் நல்லா வந்து வாங்கிட்டு போய் சோப்பு அல்லது சாணி போடுறது இது போட்டு இந்த சாணி அதாவது சாணி மாட்டு சாணம் போட்டு கழுவிட்டு நீங்கள் வந்து இதை நார்மலாக வீட்டுக்கு சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். இதில் எந்த விதமான ஒரு கெடுதலும் கிடையாதுங்க. இது ரொம்ப ஒரு நல்ல விசேஷமான ஒரு பொருள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக தண்ணி வந்து தண்ணி வைக்கிற மண்பானை இருக்குது. தண்ணி வைக்கிற மண்பானை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour புதுப்பானையில் தண்ணி ஊற்றி வச்சோம்னா ஒரு 1.5 hour வந்து நார்மலாகவே இயற்கையான ஆர்ஓ வாட்டராக கூலிங்காக மாறிடும். அந்த இயற்கையான ஆர்ஓ வாட்டர் கூலிங்காக மாறுற தண்ணி தான் நல்ல பானையில் வந்து சாதாரண நல்ல மண்ணில் கிடைக்கக்கூடிய பொருள் நம்ம நினைக்கணும். ஆனால் அது தண்ணி லீக்கேஜ் ஆகும்னு சொல்லிட்டு அந்த பானை வந்து ஓரம் கட்டாமல் மணலை வந்து சுற்றியும் போட்டு அந்த மணல் மேலே வச்சு அந்த ஒரு 2-3 hours அந்த கனி வரைக்கும் அது நல்ல இதில் இருக்கும். அப்புறம் அந்த தண்ணியை வந்து நம்ம மறுபடியும் அது குடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா அந்த கணிசல் வந்து நின்று போயிருங்க. 2-3 hours அந்த கணிசல் நின்று போயிடும். அந்த ஆனால் அதனுடைய தன்மை வந்துங்க குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 to 2 years அந்த அந்த பானையில் கிடைக்கக்கூடிய கூலிங் தன்மை மாறாமல் இருக்கும். 2 வருஷத்துக்கு அப்புறமா அந்த தன்மை வந்து மாறிச்சுன்னா வேற ஒரு பானை நம்ம வாங்கிக்கலாம். மறுபடியும் அதை வந்து ஒரு உப்பு மிளகா பொய் இந்த மாதிரி போட்டு பயன்படுத்தலாம். ஆக எந்த வகையிலையும் மண்பொருள் வந்து சேதமாகாதுங்க. எல்லா வகையும் நம்ம அது பாந்தா வச்சிருக்க வரைக்கும் மண்பொருள் கண்ணாடி மாதிரி பார்த்து வச்சிருந்தா அது கண்ணாடியாகவே நமக்கு வாழ்க்கைக்கு பயன்படுங்க. ஒரு சிறப்பான மண் பொருளுங்க களிமண். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விளையாட்டு பொருள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா நவீனமயமாக நிறையாலாம் வந்திருக்குது. இந்த வாஸ்துமணிகள், தலைவர்களுடைய படம், சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், கோவில் திருவிழாக்கு வைக்கக்கூடிய அந்த மண் உருவ பொம்மைகள், அப்புறம் ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு உடம்பு சரியில்லைனா ஒரு கோவிலில் போய் நேர்த்திக்கடன் பண்ணுவாங்க. அது வந்து சாமிகிட்ட வந்து நாங்கள் மண் பொருள் மண்ணில் உருவம் செஞ்சு வைக்கிறோம் அப்படின்ட்டு வருவாங்க. அந்த மண் உருவம் செஞ்சு வைக்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் ரெடியாக வச்சுருப்போம் மண் பொம்மை. அதை வந்து நாங்கள் உருவு மண் உருவு ஆண் பெண் உருவுகள் எந்த உருவு வேணாலும் பசுமாடு நாய் வேட்நாய் இப்படி பல வகையில் உருவ பொம்மைகளாக இருக்குது. அதை வந்து வாங்கிட்டு போய் நேர்த்திக்கடனுக்காக மக்கள் பக்தர்கள் வந்து அதை பயன்படுத்துவாங்க. அது நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். அது பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த அக்கி நோயின் சம்மந்தப்பட்ட பொருளாக வந்து நாளடைவில் அதாவது மக்கள் இந்த வெயில் கீட்டு தாங்க முடியாமல் குழந்தைங்களுக்கு வந்து மெயினாக அந்த மாதிரி ஒன்று ஒரு நோய் மாதிரி வருங்க சாமி போடுற மாதிரி. அதை வந்து மண் குழந்தைகிட்ட போய் தான் இந்த அக்கி நோயை வந்து வெத்தலை இந்த மாதிரி ஒரு மூலிகை பொருளாக நாங்கள் அதை வச்சு அரைச்சி இந்த காவி பொருள் இருக்கு பார்த்தீங்களா, காவி கட்டி அந்த கட்டியை உள்ள வச்சு அரைச்சி நாங்கள் அதை பூசி விடுவோம். ஒரு 3 நாளைக்கு வந்து அதை எங்ககிட்ட பூசிட்டு போனாங்கன்னா 3வது நாள் அது வந்து இயற்கையாகவே நல்லா போயிருங்க. இது அந்த குலால வம்சத்தினர் மட்டும்தான் அந்த வேலையை செய்ய முடியுங்க. அது அவங்க செஞ்சால் அந்த தொட்டு அவங்க அது மூலமாக செஞ்சால் தான் அந்த வியாதி நல்லாங்கிறது ஐதீகம்.
இது மனிதனுக்கு தெரிஞ்ச ஒரு முழுக்க உண்மை. இதுவரைக்கும் இது மாதிரி நாங்கள் எங்கள் தாத்தா காலத்தில் செஞ்சுருக்குறோம், நாங்களும் அந்த வழிமுறையை நாங்கள் கடைபிடிச்சிட்டு வர்றோங்க. நல்லா இது வரைக்கும் நல்லா ஆகிட்டு இருக்குது, இது வரைக்கும் எந்த இதுவும் இல்லைங்க. எவ்வளவோ ஊசி மருந்து மாத்திரை இருந்தாலும் இந்த இயற்கையாக செய்யக்கூடிய ஒரு மருத்துவத்துக்கு நல்ல பலன் உண்டுங்க. தரமான மண்பானை எப்படின்னா வந்து சோதிச்சு வாங்குறது? தரமான மண்பானைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மண் பொருளை வாங்கின உடனே இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி தட்டி பார்க்கணுங்க. இப்படி தட்டினோம்னா சேவண்டி மாதிரி சவுண்டு, இப்படி சேவண்டி மாதிரி சவுண்டு வந்ததுன்னா அது வந்து தரமான பானைன்னு அர்த்தம். அந்த தட்டி பார்க்கறது வந்து ரொடலன்னு ஒரு சவுண்டு மாதிரி வருங்க. அந்த ரொடலப்பு சவுண்டு வந்ததுன்னா நாங்கள் வந்து அங்கே வந்து பானையில் ஒரு சின்ன கோளாறு இருக்குது அப்படின்னு அந்த பானையை ஓரம் கட்டி வச்சுருவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல பானை நாங்கள் கொடுத்துருவோம். அந்த பானை நாங்கள் ஒரு ஏதோ ஒரு இது மாதிரி பார்த்து ஏதோ கம்மியான ரேட்டுக்கு வேறு பயன்பாட்டுக்காக அதை வந்து நாங்கள் அதை வேஸ்ட் இல்லாமல் கொடுத்துருவோங்க. அந்த தரமான பானைங்கிறத வந்து இப்படி தட்டி பார்த்தாவே கண்டுபிடிச்சிக்கிறாங்க. நீங்களே கூட தட்டினா இப்படி கணங்கி கடையும் சவுண்டு வருங்க. அது வந்து ஒரு நல்ல தரமான பொருளுங்க. அதையும் முந்தி ஏதாவது தவறுகள் நடக்காமல் இருக்கணும்னா தண்ணியை ஊற்றிங்க, நாங்கள் வந்து இப்படி சுற்றி செக் பண்ணுவோம், தண்ணியை ஊற்றி செக் பண்ணி கொடுப்போம். அந்த தண்ணி வந்து இதில் பானங்களாக டேமேஜ் இருந்ததுன்னா அந்த இடத்துல கோடு மாதிரி காட்டும், டேமேஜ் இடத்துல கோடு மாதிரி காட்டும். அந்த கோடு மாதிரி காட்டுச்சுன்னா நாங்கள் அந்த பொருளை வந்து மாற்றிட்டு வேற செஞ்சு கொடுத்துருவோம், எடுத்து கொடுத்துருவோம் வச்சுக்கோங்களேன். காவித்தன்மை பார்த்தீங்கன்னா அதான் நான் இப்போ சொன்ன மாதிரி அந்த அக்கித்தான் அது வந்து மெயினாக இதாகுது. அந்த என்னுடைய எஃபெக்ட் வந்து மனிதனுக்கு கிடைக்கணும் அப்படிங்கறக்காகத்தான் அந்த காவியை வந்து மண் பானையில பூசுவோம். அந்த மண் பானையில பூச பார்த்தீங்கன்னா இது ரெண்டு வகையில பயன்படுவீங்க. அதாவது ஒண்ணு வந்து இந்த இதில் இருக்கக்கூடிய அந்த நூலளவு சந்துகள் வந்து அடைபடுது காவி பூசுறதுனால ஒண்ணு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மருத்துவ ரீதியாக வந்து காவி வந்து ஒரு இதுக்கு நல்லா பயன்படுது. மண் தண்ணி கூலிங்காகிறதுக்கு இந்த காவி பூசுறதுனால ஒரு சிறப்பா ஒரு மருத்துவ பொருளை அது பயன்படுது. உணவுப் பொருளுக்கு வந்து எவ்விதமான இடைஞ்சலும் கிடையாதுங்க. இந்த மண்பானையை சமையல் செய்யறதுனால உள்ளே வந்து நேச்சுரலான கலர் தாங்க. வெளியெல்லாம் நாங்கள் வந்து அது மாதிரி காய் பவுடர் அடிப்போம், பூசி அது சூழ வைப்போம். வெளியே உள்ளார கிடைக்கக்கூடிய பொருள் வந்து நீங்கள் வந்து நேச்சுரலான அந்த ஓடு தான் வந்திருக்கும். அதை வந்து நீங்கள் சுத்தமாக ஒரு சோப் பவுடர் சாணி மாட்டு சாணம் போட்டு பசுஞ்சாணம் போட்டு கழுவுறது ரொம்ப விசேஷம். அந்த பசுஞ்சாணம் போட்டு கழுவிட்டு நீங்கள் மறுபடியும் மறுபடியும் அதை பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து இந்த பானை உடையாமல் இருக்கும். இந்த பொருள் வந்து கையில் இருக்க வரைக்கும் கண்ணாடின்னு சொல்லுவாங்க. நம்ம நாள்பட எவ்வளவு பாங்காக வச்சு இது பயன்படுத்துகிறோமோ அது வரைக்கும் இந்த மண் பொருள்னால நமக்கு பலன் உண்டுங்க, மக்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும். எதிர்காலங்களில் வந்து இந்த மண் பானை பொருட்களை மண் பொருட்களை மக்கள் பயன்படுத்தி நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கிறோம். கேஸ் அடுப்பில் வச்சு சமைக்கலாங்க. ஸ்டீமர் இந்த ஸ்டீமர் அடுப்பு கரண்ட் அடுப்பு இருக்கு இல்லைங்களா, அதுவும் வச்சு சமைக்கலாம். அது சேர்ந்த மாதிரி நாங்கள் வந்து அந்த எது எதில் வச்சு நீங்கள் சமைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து பின்னாடி அந்த அடி பாட்டம் இருக்குது இல்லைங்களா, அந்த பாட்டை வந்து ஸ்ட்ராங்காக கொடுப்போம். இந்த அடி பாட்டம் வந்துங்க கேஸில் வச்சுக்கிறப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்தோம்னா அது வந்து அந்த ஹீட் ஏறும்போது வந்து விரிசல விரிசல இது வராது. அதுக்காக அந்த அடி பாட்டை வந்து கனமாக கொடுப்போம். கேஸ்லையும் வச்சு சமைக்கலாம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த இது இப்போ கரண்ட் அடுப்புலையும் வச்சு சமையல் செய்கிற மாதிரி பாத்திரமெல்லாம் இப்போ தயார் பண்ணியிருக்கிறேங்க. அது ரொம்ப சிறப்பாக ஓடிட்டு இருக்குது, நல்லா இருக்குங்க. இந்த பத்தாண்டுகள்ல பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளவோ அலுமினிய பாத்திரம், பித்தளை பாத்திரம், சில்வர் பாத்திரத்தில் சமைச்சவங்கெல்லாம் வந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு மண்ணுக்கே திரும்பிட்டாங்க. ஏன்னா வந்து மனிதன் மண்ணில் வந்து நம்ம சமைச்சு சாப்பிட சாப்பிட்டோம்னா முழங்கால் மூட்டு வழி வராது, ப்ரெஷர் சக்கரை வராது, இயற்கையாக வந்து அந்த சாப்பாடு வந்து அரிசி அதை வந்து ஆவியாக போயிடுது. அந்த ஆவியாக போகிறதுனால உள்ளே இருக்கக்கூடிய பொருள் வந்து இருக்கே என்ன அந்த சாப்பாடு இருக்குது, அந்த மண் அந்த சாப்பாடுனுடைய வாசமும் அந்த மண் பாத்திரத்தில் உள்ள சாப்பாடு நல்லா இருக்கும். அந்த நமக்கு அந்த குக்கரில் வச்சோம்னா கையெல்லாம் வலிக்குது. டாக்டர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரி போனாங்கன்னா முதல் போனதுமே குக்கரில் எத்தனை வருஷம் சாப்பிட்டீங்க, 10 வருஷமா குக்கர் சாப்பாடு சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு முழங்கால் மூட்டு வலி வரும்னு டாக்டர் சொல்கிறார். அதனால் அதையெல்லாம் கேட்டுட்டு மக்கள் வந்து பழையபடி நம்ம மண்பானைக்கே போய் நம்ம தான் ஆயுட்காலமாக வாழணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக எங்களை தேடி வந்து வாங்குறாங்க. இது ஒரு நல்ல ஒரு இதுங்க. நாயர் அனைவருக்கும் மிக்க நன்றிங்க.